வணக்கம். இந்த வீடியோ பதிவு வந்து நான் 2011 அளவில் ஒரு பதிவிட்டிருந்தேன். பிஹெச்டி அடிப்படைகள், எப்படி ஒரு பிஹெச்டி கல்வி கற்கிறது என்று சொல்லி அந்த பதிவு போடக்கே நான் வந்து ஒரு பிஹெச்டி மாணவன். இப்போ ஒரு 8 வருஷங்களுக்கு பிறகு நான் என்னுடைய பிஹெச்டி கல்வியை முடித்து இப்போது ஒரு பல்கலைக்கழகம் ஒன்றில் ஒரு விரிவுரையாளராக பணியாற்றி கொண்டிருக்கிறேன். அந்த வீடியோ பதிவு போட்டு அந்த சந்தர்ப்பத்தில் அதில் பெரிய கேள்விகள் எந்த தொடர்பாளர்களும் இருக்காதால அதுக்கு தொடர்ச்சியாக இந்த பதிவுகளையுமே நான் போட இல்லை. அந்த வீடியோ பதிவு போகிறதையும் நான் அதோட விட்டுருந்தேன். ஆனால் இப்போ ஒரு கடந்த ஒரு சில வருடங்களாக அந்த பதிவுக்கு பல மாணவர்களும் வந்து பல கேள்விகளை கேட்கிறார்கள். ஆனபடியே அதுக்கு பதில் சொல்லக்கூடிய வகையில் இந்த இது தொடர்பான மேலதிக சில விவரங்களை பகிர்ந்து கொள்றதுக்காக இந்த வீடியோ பதிவு உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். இதில் நான் முக்கியமாக பார்க்க இருக்கிறது என்னுடைய முதலாவது வீடியோ பதிவில் மாணவர்கள் கேட்டிருந்த கேள்விகளுக்கு என்னால் சொல்லக்கூடிய பதில்களை சொல்றது, அதே நேரம் சில மேலதிக தகவல்களையும் பகிர்ந்து கொள்றது. ஆனால் இந்த இடத்துல நான் குறிப்பிட்டு சொல்ல வேணும் என்னென்றால், என்னுடைய அனுபவம் வந்து விஞ்ஞானம் சார்ந்த பொறியியல் சார்ந்த துறைகளில் தான் இருக்குது. அந்த துறையில் தான் நான் ஆராய்ச்சி செஞ்சிருக்கிறேன். அந்த துறையில் ஆராய்ச்சி செய்வது தொடர்பாகத்தான் என்னுடைய புரிதல்கள் கூடுதலாக இருக்குது. ஆனப்படியாக வேறு துறைகளில் வித்தியாசமான துறைகளில் ஆராய்ச்சி செய்பவர்களுக்கு இந்த அறிவுரைகள் சில நேரங்களில் பொருந்தாமல் இருக்கலாம். ஆனாலும் பொதுவாக ஒரு ஆராய்ச்சி கல்விக்கு இந்த அடிப்படையான தகவல்கள் பொருத்தமாக இருக்க வேண்டும் நான் நினைக்கிறேன். இதில் முதலாவது, நீங்கள் இப்போ என்ன செஞ்சு கொண்டிருக்கிறீங்கன்றது. என்னிட கேள்வி கேட்ட பலரும், சிலர் வந்து தங்களுடைய அடிப்படை பட்டப்படிப்பை படித்து கொண்டிருக்கிறார்கள், அதாவது தங்களுடைய பேச்சுலர்ஸ் லெவல் பட்டப்படிப்பை படித்து கொண்டிருக்கிறார்கள். சிலர் மாஸ்டர்ஸ் அளவில் ஏதாவது கற்றுக்கொண்டிருக்கிறார்கள், அதற்கு பின்னராக ஒரு பிஹெச்டி செய்யலாம்னு நினைக்கிறார்கள். சிலர் பேச்சுலர்ஸிலிருந்து நாங்கள் நேரடியாக பிஹெச்டி செய்யலாமா, அல்லாவிட்டால் ஒரு மாஸ்டர்ஸ் சென்று அதன் பின்னராக பிஹெச்டி செய்யலாமா, அப்படி பல கேள்விகளை கேட்டிருக்கிறார்கள். இதில் எல்லாருக்கும் பொருந்தக்கூடிய மாதிரி நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து, நீங்கள் உங்களுடைய தற்போதைய கற்க நெறிகளை தொடர்ந்து கொண்டிருக்கும் போது உங்களுக்கு ஆராய்ச்சி செயற்பாடுகள் ஈடுபடுவதற்கு வாய்ப்புகள் கிடைத்தால், அதாவது உங்களுடைய ஒரு ஸ்டூடெண்ட் ப்ரொஜெக்டாக இருக்கலாம், அந்த ப்ரொஜெக்டுக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒரு தீசிஸாக இருக்கலாம், இவற்றை வந்து ஆராய்ச்சி கட்டுரைகளாக அதாவது ரிசர்ச் பேப்பர்ஸாக நீங்கள் மாற்றுவதற்கான வாய்ப்புகள் கிடைத்தால் அதை நீங்கள் கட்டாயம் செய்யுங்கள். நீங்கள் இதன் பின்னரான ஆராய்ச்சி படிப்புக்கு போகும்போது இவை வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும், அதற்கான அனுமதியை பெற்றுக்கொள்வதற்கு. அதே நேரம் உங்களுக்கு என்ன துறையில் ஆர்வம் இருக்கிறது, என்ன துறை சார்ந்து உங்களுடைய ஆராய்ச்சியை கொண்டு செல்வதில் உங்களுக்கு விருப்பம் இருக்கிறது என்பதையும் வந்து நீங்கள் இப்போதிருந்தே யோசிக்க தொடங்க வேண்டும். அதுவும் நீங்கள் இப்போதிருந்தே நீங்கள் செய்யக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். நீங்கள் உங்களுடைய தற்போதைய கல்வியை முடிப்பதற்கு முன்னதாகவே இந்த ஆராய்ச்சி கட்டுரைகளை உருவாக்குவதும், அதே நேரம் உங்களுக்கு என்ன துறையில் ஆர்வம் இருக்கிறது, எவ்வாறான ஆராய்ச்சியில் ஈடுபடுவதில் ஆர்வம் இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்வதும் உபயோகமானதாக இருக்கும். அடுத்து கேட்கப்பட்ட இன்னொரு முக்கியமான கேள்வி, எவ்வாறு ஒரு ஆராய்ச்சிக்கான தலைப்பை தெரிவு செய்வது, அல்லாவிட்டால் ஒரு ஆராய்ச்சிக்கான துறையை தெரிவு செய்வது என்றது. இது முழுதாகவே உங்களுடைய விருப்பத்தில் தான் தங்கி இருக்கிறது. இது வந்து உங்களுடைய சமூகம் சார்ந்த ஒரு பிரச்சனை சார்ந்ததாக இருக்கலாம், நீங்கள் வாழும் இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை எவ்வாறு தீர்க்கலாம் என்பதாக இருக்கலாம், அல்லாவிட்டால் உங்களுக்கு தனிப்பட்ட ரீதியில் ஏதாவது வகையில் தாக்கம் செலுத்திய ஒரு விடயமாக இருக்கலாம், அல்லாவிட்டால் நீங்கள் கேள்விப்பட்ட விடயங்களில் உங்களுக்கு அதிகமாக ஆர்வத்தை கொடுத்த ஒரு விடயமாகவும் இருக்கலாம். அவ்வாறு உங்களுக்கு ஆர்வமான விடயத்தை பற்றி நீங்கள் தேடி கேட்க வேண்டும். அவை தொடர்பாக என்ன ஆராய்ச்சிகள் ஏற்கனவே நடந்து கொண்டிருக்கின்றன, இவை தொடர்பாக நீங்கள் தேடி கேட்க வேண்டும். அதிலிருந்து நீங்கள் அவ்வாறான ஆராய்ச்சிகள் எந்த பல்கலைக்கழகங்களில் நடைபெறுகின்றன, எந்த ஆராய்ச்சி கூடங்களில் நடைபெறுகின்றன, இவ்வாறான விடயங்களை நீங்கள் உங்களுடைய ஆர்வம் சார்ந்து தேடி பார்க்க முடியும். அதிலிருந்து நீங்கள் என்ன ஆராய்ச்சியில் ஈடுபட விரும்புகிறீர்கள் என்பதை தீர்மானித்துக் கொள்ள முடியும். அடுத்த கேள்வி, எவ்வாறான ஒரு பல்கலைக்கழகத்தை தெரிவு செய்வது. இதற்கு மிக முக்கியமாக உதவிகரமாக இருக்க போது நீங்கள் ஏற்கனவே உங்களுடைய ஆராய்ச்சி தொடர்பாக செய்திருக்கக்கூடிய ஆய்வுகள், உங்களுக்கு கிடைத்த தகவல்களை வைத்துக்கொண்டு எந்த பல்கலைக்கழகங்களில் இந்த ஆராய்ச்சிகள் நடக்கின்றன, எந்த பல்கலைக்கழகங்களில் இது தொடர்பான ஆராய்ச்சியாளர்கள் இருக்கிறார்கள் என்பது போன்ற தகவல்களை வைத்துக்கொண்டு நீங்கள் எந்த பல்கலைக்கழகங்களுக்கு விண்ணப்பிக்க முடியும் என்பதை முடிவு செய்து கொள்ள முடியும். அதிலும் குறிப்பாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது, எல்லா பல்கலைக்கழகங்களும் எல்லா ஆராய்ச்சிகளுக்கும் மாணவர்களை ஏற்றுக்கொள்வதில்லை. சில பல்கலைக்கழகங்கள் சில நேரங்களில் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆகவே இது தொடர்பான விடயங்களில் நீங்கள் அந்த குறித்த பல்கலைக்கழகங்களின் இணைய பக்கங்களுக்கு சென்று அவர்கள் மாணவர்களை ஏற்றுக்கொள்கிறார்களா, அதற்கான நிபந்தனைகள் என்ன, இது போன்ற மேலதிக விவரங்களையும் நீங்கள் அதிலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்து என்ன ஒரு கேள்வி வந்து, எந்த நாட்டில் ஆராய்ச்சி செய்வது, அல்லாவிட்டால் எந்த நாட்டில் இந்த ஆராய்ச்சி படிப்பை மேற்கொள்வது. இதற்கும் பதில், அது நீங்கள் தெரிவு செய்யும் ஆராய்ச்சியிலும் அந்த துறை சார்ந்துமே இருக்க முடியும். சில வேளைகளில் உங்களுடைய துறை தமிழாகவோ சில கலாச்சார பண்புகள் கொண்ட ஆராய்ச்சிகளாகவோ இருந்தால் அதற்கு சில நேரங்களில் இந்தியா இலங்கை போன்ற நாடுகளே பொருத்தமானதாக இருக்கலாம்.
சில வேளைகளில் அது சார்ந்த ஆராய்ச்சிகள் வேறு நாடுகள் நடந்தால் அவையும் பொருத்தமானதாக இருக்கலாம். சில ஆராய்ச்சிகள் வந்து சில நாடுகள் சார்ந்தே நடக்கக்கூடியதாக இருக்கும், சில வந்து எல்லா நாடுகளுக்கும் பொதுவானதாக இருக்கலாம். ஆகவே நீங்கள் எந்த நாட்டுக்கு போக போகிறீர்கள், எந்த நாட்டில் சென்று உங்களுடைய ஆராய்ச்சி படிப்பை மேற்கொள்ளப் போகிறீர்கள் என்பது உங்களுடைய நீங்கள் தெரிவு செய்யும் துறை சார்ந்து மிக முக்கியமாக தாங்கி இருக்கிறது. அதே போலவே நீங்கள் எதிர்பார்க்கும் சில விடயங்கள் சில நாடுகளில் கிடைக்கலாம், சில நாடுகளில் உங்களுக்கு உதவி பணம் வழங்கப்படலாம், சில நாடுகளில் உங்களுக்கு ஸ்காலர்ஷிப்ஸ் கிடைக்கலாம். இவ்வாறான விடயங்களை வைத்து நீங்கள் எங்கு உங்களுடைய ஆராய்ச்சி படிப்பை மேற்கொள்ளப் போகிறீர்கள் என்பதை தெரிவு செய்வது அல்லவற்றால் தீர்மானிப்பது பொருத்தமானதாக இருக்கும். அடுத்ததாக, எவ்வாறு ஒரு ஆராய்ச்சி படிப்பிற்கு விண்ணப்பம் செய்வது? இதற்கான பதிலும் நீங்கள் தெரிவு செய்யும் அந்த பல்கலைக்கழகத்தை சார்ந்தும் அந்த துறை சார்ந்தும் அந்த நாடு சார்ந்துமே வேறுபட்டிருக்கக்கூடியதாக இருக்கும். அவ்வாறு நீங்கள் தெரிவு செய்த குறித்த பல்கலைக்கழகத்தின் இணையதளத்தின் மூலமாக நீங்கள் அந்த பல்கலைக்கழகத்திற்கு என்ன விவரங்கள் தேவை, எவ்வாறு விண்ணப்பம் செய்வது என்பது தொடர்பான தகவல்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதே நேரத்தில் நீங்கள் இவ்வாறு தெரிவு செய்திருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்தில் அங்கு இருக்கக்கூடிய ஆராய்ச்சி குழுக்களிடம், அதாவது ரிசர்ச் குரூப்ஸ், அவற்றை கொண்டு நடத்தும் ஆராய்ச்சியாளர்கள், அவர்களை நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுக்கு அவர்களுடைய ஆராய்ச்சியில் பங்கு பெறுவதற்கான விருப்பத்தை தெரிவித்து அவர்கள் உங்களை தங்களின் கீழ் ஒரு மாணவராக ஏற்றுக்கொள்வார்களா என்பதையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு ஆராய்ச்சி படிப்பில் ஈடுபடுவதில் ஆர்வம் இருக்கிறது என்பதை குறிப்பிட்டு அவர்கள் உங்களை ஒரு மாணவராக ஏற்றுக்கொள்வார்களா என்பதை கேட்டு அவற்றை நீங்கள் ஒரு சரியான முறையில் எழுதி அவற்றில் எந்த வகையான ஆங்கில பிழையும் இல்லாமல், நீங்கள் ஆங்கிலத்தில் எழுதுகிறீர்கள் என்றால் ஆங்கில பிழையும் இல்லாமல் திருத்தி அதன் பின்னராக ஒரு மின்னஞ்சலை அனுப்புவதன் மூலம் அவர்களிடம் நீங்கள் கவனிப்பு பெறுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அடுத்த ஒரு முக்கியமான கேள்வி, இவ்வாறான ஒரு ஆராய்ச்சி படிப்பை மேற்கொள்ளும் போது அதற்கு தேவையான கல்வி கட்டணம் எவ்வாறானது, அதே நேரம் அதற்கு கிடைக்கக்கூடிய புலமை பரிசில் எவ்வாறானது? முதலாவதாக நாங்கள் கல்வி கட்டணத்தை எடுத்துக்கொண்டால் அது பல்கலைக்கழகங்களுக்கு பல்கலைக்கழகம் வேறுபடலாம். பெரும்பாலான பல்கலைக்கழகங்களில் ஆராய்ச்சி படிப்பிற்கு நீங்கள் கட்டணத்தை அவர்கள் தவிர்த்து, அதாவது நீங்கள் கட்டணம் கட்டவுடைய தேவையில்லாத வகையில் உங்களுக்கு அனுமதி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. உங்களுக்கு அதற்கு முன்னரான கல்வியில் அகடமிக் ரிசல்ட்ஸ் போதுமான வகையில் இருந்திருந்தால், உங்களுடைய ஜிபிஏ போதுமான வகையில் இருந்திருந்தால் உங்களுக்கு அந்த கல்வி கட்டணத்தை செலுத்த வேண்டியதிலிருந்து அவர்கள் உங்களுக்கு விலக்கு கொடுக்க முடியும். அதேவேளை உங்களுக்கு இதர புலமை பரிசு கிடைக்க வேண்டும் என்றால் அதற்கு வேறு சில கட்டுப்பாடுகள் இருக்கும், வேறு சில தேவைகள் இருக்கும். நீங்கள் அவற்றை பூர்த்தி செய்வதன் மூலமாக அந்த புலமை பரிசுகளையும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இவ்வாறான புலமை பரிசுகளை நாங்கள் இரண்டு மூன்று வகைகளாக பிரிக்கலாம். முதலாவது, பல்கலைக்கழகங்கள் தாமாகவே வழங்கும் புலமை பரிசுகள். இரண்டாவது, ஒரு குறித்த நாடோ அல்லது குறித்த ஒரு அமைப்போ வழங்கும் புலமை பரிசுகள். அதாவது இது வந்து ஒரு ஐரோப்பிய நாடாகவோ ஒரு ஆசிய நாடாகவோ அந்த நாடு வந்து வேறு நாடுகளுக்கு வழங்கும் புலமை பரிசுகளாக இருக்கலாம். அல்லாவிட்டால் ஒரு பொது அமைப்பு எனும்போது ஒரு பொதுநல அமைப்புகளோ, அல்லாவிட்டால் ஐநா போன்ற ஏதாவது ஒரு அமைப்போ ஏதாவது ஒரு காரணத்திற்காக ஒரு புலமை பரிசுகளை வழங்கலாம். இதை தவிர சில தனியார் நிறுவனங்களும் தனியார் அமைப்புகளும் கூட சில புலமை பரிசுகளை வழங்கும். அவ்வாறு உங்களுக்கு அமையக்கூடிய புலமை பரிசுகள் வேறு வேறு இடங்களில் இருந்து வரலாம். அவை பற்றியும் நீங்கள் தனிப்பட்ட வகையிலே தேடி ஆராய்ந்து அவற்றை பற்றிய தகவல்களை பெற்றுக்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கும். இதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது, நீங்கள் ஒரு புலமை பரிசுகளை கட்டாயம் எதிர்பார்த்துத்தான் இந்த மேற்படிப்பை மேற்கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் ஒரு குறித்த பல்கலைக்கழகத்துக்கு மட்டும் விண்ணப்பம் செய்யாமல் நீங்கள் பல்வேறு பல்கலைக்கழகங்களுக்கு விண்ணப்பித்து பல்வேறு புலமை பரிசில் வழங்குபவர்களுக்கு விண்ணப்பிப்பதன் மூலமாக உங்களுக்கு ஒரு புலமை பரிசிலும் ஒரு அனுமதியும் கிடைப்பதற்கான வாய்ப்பை கூட்டிக் கொள்ள முடியும். உதாரணமாக என்னை எடுத்துக்கொண்டால், நான் வந்து 6 பல்கலைக்கழகங்களுக்கு விண்ணப்பித்து அதன் மூலமாக எனக்கு இறுதியில் நான் எதிர்பார்த்த ஒரு அனுமதி கிடைத்தது. அவ்வாறு நீங்களும் உங்களுக்கு தேவை இருக்கும் போது நீங்கள் அதிகமான பல்கலைக்கழகங்களுக்கும் புலமை பரிசில் வழங்குனர்களுக்கும் தனிப்பட்ட முறையிலே தனித்தனியாக விண்ணப்பிக்க வேண்டி இருக்கலாம். இந்த மேற்சொன்ன கேள்விகள் தான் என்னுடைய அந்த PhD அடிப்படைகள் என்ற பதிவிலே பலர் கேட்டிருந்த கேள்விகள். அதற்கான சில பதில்களைத்தான் நான் இந்த வீடியோ பதிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். இதை தாண்டி உங்களுக்கு மேலதிகமான தகவல்கள் தேவைப்படுமாக இருந்தால், உங்களுக்கு அவற்றில் ஒரு ஆர்வம் இருக்கும் என்றால் நீங்கள் அதை இந்த பதிவிற்கு பதிலாக இட்டு கேட்கலாம். நான் என்னால் முடிந்த அளவில் அதற்கான பதில்களை வழங்குகிறேன். இன்னும் மேலதிகமான ஒரு பதிவின் மூலமாக மேலதிக விவரங்களை தெரிவிக்க முடியும் என்றால் அதையும் நான் செய்வதற்கு தயாராக இருக்கிறேன். ஆகவே உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் இந்த பதிவின் பதில்களிலே இட்டு நீங்கள் கேட்கலாம். நான் இனிமேல் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.